அடுத்ததான் நம்ம மனையில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி தாங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வாட்டர் வந்து ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலான பைப் கனெக்ஷன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்து போர்வெல் போடணும் அப்படிங்கிற நீடே கிடையாது. ஏன் அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து வாட்டர் இருக்க மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலான பைப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணுவோம். ரோட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் தென் வந்து இபி கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா. ஸோ அதில் ஃபோமோஸ்ட்டாக நம்ம நோட் பண்ணுற விஷயம் அப்படின்னா வீட்டிலேருந்து எப்போவுமே கழிவுகள் வந்து வெளியே போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியே போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு தரமான காங்கிரீட் ட்ரைனேஜாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கழிவுகள் எப்போவுமே உங்களுக்கு வந்து வெளியே சைட் விட்டு வீட்டை விட்டு போயிட்டே இருக்க மாதிரி ரொம்பவே தரமான ஒரு காங்கிரீட் ட்ரைனேஜ் உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளோட அம்மன் நகரில். இது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட மனைக்கு நியர்பைலேயே வந்து ரொம்ப ரொம்ப அருகாமையில் அமைஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து எதாவது ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே திங்களூர்லேருந்து நம்மளோட சைட்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். மேல இருக்கவனா நம்ப நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ, கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, கால தோட நீயும் ஓட ஒத்துக்கோ. ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸ் எப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட்லையும் சரி இந்த ப்ராஜெக்ட்லையுமே சரி கஸ்டமர்ஸை நான் வந்து ரெகுலராகவே வந்து பார்த்துட்ருக்கேன். கண்டினியூஸாக வந்து நம்மளோட சக்தி ப்ரமோட்டர்ஸில் இடம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் தான் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சாரி சார், உங்கள் நேம் மறந்துட்டேன். உங்கள் நேம் சார் நம்ம அந்த சைட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்திபன். ஸோ வரப்பாளையம் சைட்ல வந்து பார்த்தீங்களா, அழகு நகர். ஓகே சார், அந்த இடம் எனக்கு பிடிச்சதுனால என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஏதாவது இது மாதிரி சக்தி ப்ரொமோட்டர்ஸில் இடம் இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மன் நகர்னு சொல்லி வெள்ளாங்கோயில் ஒன்று போட்டிருக்கு நண்பர் சொன்னேன். உடனே சார் வந்து வாங்க பார்க்கலான்னு சொன்னார். அதேமாதிரி அந்த நண்பர் கண்ணையன் பார்க்கலான்னு அதனால தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்கு மேடம். உண்மையாலுமே அதேமாதிரி நம்ம வரப்பாளையம் மாதிரி இந்த இடம் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. அமைதியான சூழ்நிலை, சுற்றுச்சூழல் பாருங்கள், தென்னை மரமெல்லாம் இருக்குது, நல்ல காற்றோட்ட வசதி, இயற்கையாக இருக்குது, டிடிசிபி ரேராக இருக்குது.
டிச்சு வசதி, தண்ணீர், மின்சார வசதி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மேடம். ஸோ நீங்கள் வந்து பார்த்ததும் உங்களுக்கு வீட்டு மனை பிடிச்சிருக்குதாங்க சார்? பிடிச்சிருக்குமா. பிடிச்சிருக்கு. ரேட் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வாங்கலாம் அப்படின்னு. ஓகேங்க. ஸோ மனை புக் பண்ணியாச்சுங்களா இல்லை இனிதான் பண்ணணும்? பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து எல்லா இதுமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட சக்தி ப்ரமோட்டர்ஸ் வருது. ஸோ மற்ற இடமுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க, அதுக்கும் நம்மளோட சக்தி ப்ரமோட்டர்ஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்களா மேடம்? சக்தி ப்ரமோட்டர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் குறைவான விலையில் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, செய்வாங்க, மறுபடியும் செய்வாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி சார்ட்டு பேசியிருக்கேன், அவர் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ இனி அதை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். அதனால் வந்து நம்ம தைரியமாக பண்ணலாம். அதே மாதிரி வாங்குறவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இந்த இடம், எந்த விதத்துலையும் வந்து நட்டமாகாது, லாபகரமாக தான் இருக்குது இந்த சைட். அதில் வந்து எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. சக்தி ப்ரமோட்டர்ஸ்க்கு நான் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் இந்த நேரத்துலைங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இதே மாதிரி தாங்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு டைம் வந்து இங்கே சைட் பார்த்துட்டாங்க அப்படின்னா, அதாவது நம்ம சக்தி ப்ரமோட்டர்ஸோட சைட் பார்த்துட்டாங்க அப்படின்னாவே வந்து அடுத்து எப்போ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க, எப்போ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட சக்தி ப்ரமோட்டர்ஸோட ஒரு ப்ராஜெக்ட்மே வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்காங்க. தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகான இடத்துல நீங்களும் உங்களோட கனவு மனையை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிள், உடனே கீழே காண்டாக்டில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீட்டு மனைகளை சொந்தமாக்கிக்கோங்க. எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே, நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாளை செய்வோமே. யாரும் இல்லை தடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் பலியோடு பிறந்திடுமே. இப்போ நான் நின்றுக்க இடம் பார்த்தீங்கன்னா திங்களூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முன்னாடி தாங்க நான் நின்றுருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, நம்ம வந்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஒன்று ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ் ஆகட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற பிளேசஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஆகட்டும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சைட்க்கு போகிற வழியில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேடுவோம் இல்லைங்களா. ஸோ நம்மளோட சைட்க்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் தாங்க இந்த வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் நடந்தே வந்து நம்மளோட அம்மன் நகருக்கு ரீச் ஆகலாங்க. ஸோ இந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு மெயினான ஏரியாவில் உங்களுக்கு ஸ்கூல்ஸ் நியர்பையில் இருக்குது, அண்ட் தென் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நியர்பையில் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேசஸுமே நியர்பையில் நம்மளோட அம்மன் நகருக்கு வந்து நியர்பையில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சதுரையோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிற அளவுக்கு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஈரோடு அப்படின்னாவே வந்து நல்ல ஒரு பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இடங்க. ஈரோடில் பர்டிகுலராக வந்து இந்த கோபி, சக்தி இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே நல்லா பச்சை பசேல்னு ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இருக்க ஒரு பெருமை அப்படின்னா வந்து எப்போவுமே தண்ணி வளம் இருந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து சினிமா சிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கை எழில் சூழ்ந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேமஸான இடத்துல நம்ம வந்து ஒரு வீட்டு மனை வாங்குறோம், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வாங்குறோம்
வாங்குறோம் அப்படின்னா யாருக்கு தான் அங்கே வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட அம்மன் நகர் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோபி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப ரொம்பவே நியர்பைல அமைஞ்சிருக்குங்க. வெறும் 20 minutes நீங்க கோபி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க நம்மளோட அம்மன் நகருக்கு வந்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கவுந்தப்பாடியில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 minutes டிராவலிங்கே வந்து நீங்க நம்மளோட அம்மன் நகருக்கு வந்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னுமே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம் ப அழகாகவும் பக்காவாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்து இருக்க ஒரு இடம் அப்படின்னா நிச்சயமா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுவும் கைக்கு அடக்கமான விலையில இருக்கு அப்படின்னா யாரு தான் மிஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீ சக்தி ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் அம்மன் நகர் 30 அடி தரமான தார் சாலை வசதி, மனைக்குள்ளேயே மின்சார வசதி, ஒரு ஒரு மனைக்கும் தூய்மையான குடிநீர் வசதி, மனைக்குள்ளேயே சாக்கடை வசதி, மனையை சுற்றிலும் பாதுகாப்பான காம்பவுண்ட் வால் வசதி, கோபியிலிருந்து வெறும் 20 நிமிடத்தில், ஈரோடிலிருந்து வெறும் 40 நிமிடத்தில், முற்றிலும் ரீரா மற்றும் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், சதுரடி வெறும் 500 முதல். ஸ்ரீ சக்தி ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் அம்மன் நகர் வெள்ளாங்கோவில் திங்களூர். நம்மளோட அம்மன் நகர் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நடுவுல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வரப்பே வந்து ஒரு 2-3 ஸ்கூல் பார்த்தவங்கள. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட சைட்க்கு மிக மிக அருகாமையிலேயே பாத்தீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூலுமே வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஜஸ்ட் குழந்தைங்க வந்து வீட்ல இருந்து நடந்துட்டு வந்துட்டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நியர்பைல தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான எல்லா விஷயங்களுமே வந்து அமைஞ்சிருக்கு. இவ்வளோ இவ்வளோ பெரிய நல்ல வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸில் நம்மளோட அம்மன் நகர் வந்து உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சதுரடியோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாயில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரீரா அப்ரூவ்ட் பெற்ற வீட்டு மனைகளாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. வெள்ளாங்கோயில் அம்மன் நகருக்கு நியர்பைல இருக்க அரசு குடிநீர் மேலாண்மை வாரியம் முன்னாடி தாங்க நான் நின்னுட்டு இருக்கேன். ஸோ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னா வந்து தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமே வந்து இயங்காதுங்க. ஆனால் நம்மளோட சைட்க்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நீர்நிலைகள் தொட்டிகளை வந்து பார்த்தோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய நீர்நிலைகள் அமைஞ்சிருக்கிறது எல்லாமே பார்த்தோம். ஸோ தண்ணிக்கு நம்மளோட அம்மன் நகரில் எப்போவுமே ப்ராப்ளமே இருக்காதுங்க. ஏன்னா இத்தனை நீர்நிலைகள் வந்து நியர்பைல இருக்கனால இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடிநீர் வாரியமும் இருக்குது. ஸோ உங்களுக்கு குடிநீருக்கும் சரி நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டருக்கும் சரி எப்போவுமே ப்ராப்ளமே இருக்காதுங்க. இப்போ நான் நின்றிருக்க இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளாங்கோவில் பஸ் ஸ்டாப்பில் தாங்க நான் நின்றிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெயினான பிளேஸாகவே இருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல தான் நம்மளோட ஸ்ரீ சக்தி ப்ரோமோட்டர்ஸோட அம்மன் நகர் வந்து அமைஞ்சிருக்கீங்க. சொல்ல போனால் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து கூட போயலாம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஏரியாஸ்க்கு வந்து எப்போவுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கவுந்தப்பாடி ஆகட்டும் அண்ட் வந்து திங்களூர் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா பிளேசஸ்லேயும் உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் 24x7 அவைலபிளாக இருக்குங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரொம்ப ரொம்பவே நியர்பைல இருக்கனால நீங்கள் வந்து சைட் வாங்கி போட்டுட்டு அதை நீங்கள் ரீசேல் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசேல் பண்ணுறப்போ வாங்கினதை விட கண்டிப்பாக 2x மடங்காக இருக்குங்க. என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வரண வேணும் உல்லாசமா இருப்பேன். ஏதோ பஞ்ச போட்டுடுவோம்ப்ளா. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழ்ற எதுவும் இல்லைனாலும் நம்மளோட
ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸோட இந்த அம்மன் நகரில் நீங்கள் வீட்டு மனை வாங்கியாச்சுங்க. வாங்கினதுக்கு அப்புறமா வந்து எனக்கு இங்கே வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கே, ஆனால் வந்து என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லையே அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் என் கையில் இருக்குது, மீதி அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்காகவே நம்மளோட ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் வந்து அவைல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு தகுந்த அரசு மானியமும் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, உன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கிட்ட எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ நம்மளோட அம்மன் நகருக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்குங்க. சொல்ல போனால் வந்து அம்மன் நகருக்கு வந்து அப்படியே பின்புறத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளாங்கோயிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோவில் முன்னாடி தான் நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு மத்தியில் தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, பாவிகள் யாரும் இல்லை வேதங்கள் ஏதும் இல்லை, பாவிகள் யாரும் இல்லை வேதங்கள் ஏதும் இல்லை, மேரியின் பூமடி மேவிய தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே, தேவனின் கோவிலே யாவரும் தீபங்களே. இப்போ நான் நின்றுக்க இடம் பார்த்தீங்கன்னா சிறுவலூர் போகிற ரோடு கவுந்தப்பாடியில் தாங்க நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அங்கே ஒரு அழகான தேவாலயம் முன்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன். கிறிஸ்துவ கோயில்கள் ஆகட்டும், இந்து கோயில்கள் ஆகட்டும், முஸ்லீம் கோயில்கள் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட மனைக்கு மிக அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க. அல்லா 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 அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லா 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 அல்லா. மோஸ்ட்லி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே போய் அந்த கடவுள் முன்னாடி சின்னதாக ஒரு தேங்க்ஸோ இல்லை ஏன்பா இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட வீட்டு மனைகளுக்கு வந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா வந்து கோவில் இருக்கணும், இல்லை வந்து ஒரு கிறிஸ்துவ ஆலயம் இருக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி மசூதிகள் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மசூதி இருக்குது. ஸோ அது முன்னாடி தான் இப்போ நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா தேவாலயங்களுக்கும் கோவில்களுக்கும் மசூதிக்கும் நடுவில் தாங்க நம்மளோட அம்மன் நகர் அமைஞ்சிருக்கு. நம்ம திங்களூர் வெள்ளாங்கோயில் அமைஞ்சிருக்க அம்மன் நகரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத விட நம்மளோட ஸ்ரீ சக்தி ப்ரமோட்டர்ஸோட ஸ்டாஃப்ஸே வந்து கேட்கலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் விமலாங்க. எவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? பண்ணிகிட்ருக்கேன். ஃபோர் இயர்ஸ். ஆமாம் ஆமாம் மேம். நீங்கள்? என் பேர் உஷாங்க, நான் ஒரு 10 months ஒர்க் பண்ணிட்டு 10 months ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகே மேம். ஸோ இஸ் நம்ம சக்தி ப்ரமோட்டர்ஸோட இந்த அம்மன் நகர் பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். அம்மன் நகர் ஃப்ளாட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ டிடிசிபி ப்ளஸ் ரேர் அப்ரூவலோட கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு ஃப்ளாட் எடுத்துட்டிங்கன்னா
1200 சதுரடியிலேருந்து 1600 சதுரடி ஒரு ஃப்ளாட் எடுத்துட்டிங்கன்னா அந்த சதுரடி அளவு வருது. இப்போ ஒரு சதுரடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 to 600 ரேட் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி பஸ் வசதி எல்லாமே எல்லா வசதியுமே இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கஸ்டமருக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ரேட் வைஸ் எப்படி உங்களால் இவ்வளோ அஃபோர்டபுளாக வந்து கொடுக்க முடியுது மேம்? ஏன் அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குது, அண்ட் தென் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸி அக்சஸபிளாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இவ்வளோ ஒரு மெயினான பிளேஸில் இருக்க ஒரு சைட்டை எப்படி உங்களால் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கொடுக்க முடியுது மேம்? நம்ம வாங்குகிற மக்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கணும். அவங்க இப்போ கஷ்டப்பட்ட மக்களுக்காக ரொம்ப ஏழை எளிய மக்கள் அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த பெனிஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ், இப்போ வந்து நம்மளோட ஸ்ரீ சக்தி ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து பேசணும். ஸோ அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா, எல்லா மக்களுக்குமே வந்து வீட்டு மனைகள் போய் சேரணும், எல்லாத்துக்குமே வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஒன் அண்ட் ஒன்லி எய்ம். அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ கம்மியான விலைக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச வீட்டு மனைகளை வாங்கணும், அதுவும் நல்ல வந்து ஒரு மெயினான ஏரியாவில் இயற்கை எழில் சூழ்ந்து வாங்கணும் அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்து கீழே கான்டாக்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.